அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, எல்லோரும் டெஸ்ட்டு நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு நான் இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன். எல்லோரும் ரொம்ப ஆவலாக இருக்கீங்களா கதை கேட்குறதுக்கு? சொல்லலாமா? சரி. ஒரு கடலில் ஒரு கடல் பறவை இருக்குது, சரிங்களா? கடலில் என்ன இருக்குது? கடல் பறவை. அந்த பறவை என்ன பண்ணுதுனாக்கா, கடற்கரையோரம் முட்டையிட்டு வைத்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுதுனாக்கா, கடலில் அலை வந்து அந்த முட்டைகள் அனைத்தையும் கடலுக்குள் இழுத்து கொண்டு போய்விடுகிறது. அப்போ அந்த பறவை வந்து பார்க்கும்பொழுது அதனுடைய முட்டைகள் அனைத்தையும் அங்கு காணும். அதனால் அந்த பறவை என்ன பண்ணுதுனாக்கா, கடலுக்குள் போய் தேடுகிறது அதனுடைய முட்டைகளை. கடலில் போய் தேட முடியுமா? அது சுற்றி பறந்து பார்க்குது, உள்ளேயும் போயிட்டு பார்க்குது, அதனோட முட்டையை அதால் கண்டுபிடிக்க முடியல. உடனே என்ன பண்ணுதுனாக்கா, அந்த கடலில் இருக்கிற அந்த தண்ணீரை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த கடற்கரையில் எடுத்துகிட்டு வந்து ஊற்றுது. அப்படி ஊற்றும்போது அதுக்கு என்ன தோணுதுனாக்கா, ரொம்ப டயர்டாகிடுது அதுக்கு. அது எல்லாத்தையும் அதனால் இறைக்க முடியுமா? தண்ணி எல்லாத்தையும் நம்மளாலேயே கடலில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் இன்னொரு இடத்துல மாற்ற முடியாது. அந்த பறவை என்ன பண்ணோம், அதனால் முடியல. அப்பயும் அது என்ன பண்ணுது, விடாமுயற்சியோட சோர்ந்து போகாமல் திரும்ப போயிட்டு அந்த கடல் தண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வேறு ஒரு இடத்துல நிரப்புது. அப்பயும் அதனால் முடியவே இல்லை. ஒரு நாளாவது, ஒரு மாதாவது இதையே அது என்ன பண்ணுது, தொடர்ந்து முயற்சி செஞ்சு கொண்டே இருக்குது. அப்போது அதை பார்த்த ஒரு கடல் தேவதை அங்கே வருது. கடல் தேவதை பார்த்துட்டு, இந்த பறவை ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, ஒரு மாதம் இல்லை, ரெண்டு மாதம் இல்லை, அது என்ன பண்ணுது, தொடர்ந்து தினமும் அதனோட முட்டைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்த்த அந்த கடல் தேவதை என்ன பண்ணுதுனாக்கா, கடலுக்குள்ளே போயிட்டு அதனோட முட்டைகளை எடுத்துக்கொண்டு வந்து அந்த பறவைக்கிட்ட கொடுக்குது. அந்த பறவைக்கு ஒரே சந்தோஷம். அப்போது அந்த பறவை என்ன பண்ணுது, சந்தோஷப்பட்டுட்டு அந்த கடல் தேவதைக்கு நன்றி சொல்லிவிட்டு அதனோட முட்டைகளை எடுத்துக்கிட்டு வேறு இடம் போயிடுது. சரி, இது ஒரு சின்ன கதை தான். இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, கடலையும் கரைக்குமா கடின உழைப்பு. ஒரு சின்ன கருத்து தான், கடலையும் கரைக்குமா கடின உழைப்பு. பாருங்கள், அந்த பறவை கஷ்டப்படுறதை பார்த்து அந்த கடல் தேவதையே என்ன பண்ணுது, அதுக்கு வந்து உதவி செய்யுது. நாம் இப்போ ஊரடங்கில் வீட்டில் இருக்கிறோம். அப்போ இருக்கும்போது நமக்கு தான் பள்ளிக்கூடம்னா துறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் நல்லா ஜாலியாக விளையாடிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு மொபைலில் கேம் விளையாடிக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பாடங்களை படிக்க வேண்டும். அப்போ தான் நமக்கு வந்து அது மறந்து போகாது, இல்லாட்டி அது மறந்து போயிடும். அப்புறம் நீங்கள் அடுத்த வருடம் பள்ளிக்கு வரும்பொழுது எல்லா எழுத்துக்களும் மறந்து போயிருப்பீங்க. அதால் தினமும் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கனாக்கா உங்களுக்கும் கடவுள் நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுத்து நல்லா படிக்க வைப்பாங்க, சரிங்களா? உங்களுக்கு நடனத்தில் எந்தெந்த நடனம்லாம் உங்களுக்கு தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். கோலாட்டம், கும்மி, அதுக்கப்புறம் கரகாட்டம், மயிலாட்டம், வேறு என்ன தெரியும், அந்த குதிரையெலாம் வச்சு என்ன ஆடுவாங்களே அதெல்லாம் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? திருவிழாக்கள்லாம் ஆடுவாங்க பாருங்கள். அப்புறம் கும்மி, வேறு என்ன நடனம் தெரியும்? சரி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிந்த நடனங்கள். சரி, ஒரு சிலதெல்லாம் வந்து நாட்டுப்புற கலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நாட்டுப்புற கலைகள் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா, கிராமத்தில் பெண்கள் ஒன்றாக கூடி ஆடுகிற ஆட்டம். இதில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கும்மி. கும்மினா பெண்கள் மட்டும்தான் அதில் ஆடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வட்டமாக நின்றுக்கிட்டு, இல்லை வட்டமாகவோ இல்லை வரிசையிலையோ நின்றுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கைகளை தட்டி அவங்க அந்த பாட்டுக்கு ஏற்றாற் போல் அவங்க நடனம் ஆடுவாங்க. அது என்ன பண்ணுவாங்கனாக்க, நல்ல ஒரு கருத்துமிக்க பாடலை யாராவது பாட அதற்கேற்றாற் போல் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த நடனத்தை கையாட்டி
தலையாட்டி இடுப்பாட்டி ஆடுவாங்க. அதை தான் வந்து நம்ம கும்மின்னு சொல்கிறோம். நீங்கள் ஏற்கனவே இந்த ஒரு கும்மி நடனம் பார்த்துருப்பீங்களே, எப்போ பார்த்தீங்க? பொங்கலுக்கு நம்ம ஆசிரியர்கள்லாம் ஆடினாங்க பாருங்கள், பார்த்தீங்களா எல்லாரும்? சரி, அதுதான் கும்மின்னு சொல்கிறோம். இப்போது நம்ம படிக்க போகிற பாடம் என்னன்னாக்கா, ஆனந்தம் விளையும் பூமியடி. ஆனந்தம் விளையும் பூமியடி. இதில் பாருங்களேன், இந்த தலைப்பிலேயே உங்களுக்கு ஆனந்தம் வருது. ஆனந்தம்னா என்னது? மகிழ்ச்சி. என்ன சொல்லுவாங்க, ஆனந்தத்தை மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க. மகிழ்ச்சி விளையக்கூடிய பூமி தான் நம்ம பூமி. பூமினா என்னது? நம்ம வாழற இடம், நம்ம நடக்கிற இடம், எல்லாம் வேலை செய்கிற இடம் தான் பூமின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆ, அதில் பாருங்கள், முதலாவது கும்மியடி பெண்ணே கும்மியடி. அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பெண்ணை பார்த்து கும்மியடி. ஏற்கனவே அந்த கும்மி பாட்டு வந்து நம்ம பாரதியார் பாடியிருக்கிறார், பெண் விடுதலைக்காக ஒரு பாடல் பாடியிருக்கிறார். கும்மி பாட்டு, பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வெளியே வரணும், எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே பெண் விடுதலைக்காக பாரதியார் பாடல் பாடினார். அந்த பாடல் என்னன்னு தெரியுமா? இதே போல தான், கும்மியடி பெண்ணே கும்மியடி. அது என்னன்னா, கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் குலுங்கிட கை கொட்டி கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுக்கள் போய் என்ன நன்மை கண்டோம் என்று கும்மியடி அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே என்ன பண்ணார் பாரதியார், இந்த பாடலை பாடியிருக்கிறார். அதே தான் நம்ம இப்பயும் அந்த கும்மி பாடலை தான் படிக்க போகிறோம். இந்த பாடலோட ஆசிரியர் வந்து யாருன்னு இவங்க சொல்லலை. இந்த பாடலை நம்ம படிக்கலாம் வாங்க. கும்மியடி பெண்ணே கும்மியடி, சுகம் கூடி விளைந்திட கும்மியடி. பாருங்க, பெண்களை கும்மி அடிக்க சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னாக்கா, நமக்கு சுகம் கிடைக்கிறதுக்காக, நல்லது கிடைக்கிறதுக்காக. அதுவும் கோடி, ஒன்று ரெண்டு இல்லை, கோடி விளைந்திட கும்மியடி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நமது இன்னல் போனதடி. நமது இன்னல், இன்னல்னால் என்னது? துன்பம். நம்முடைய துன்பங்கள்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி. உன்னோட நெஞ்சம் மகிழ்ந்து நின்று கும்மி அடிக்கணும். உங்கள்கிட்ட இருக்கிற கஷ்டமெல்லாம் போயிடுச்சின்னு சொல்லிட்டு நினைத்து என்ன பண்ணணும்? நீங்கள் மகிழ்ச்சியோட கும்மி அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாவலர் புகழும் பூமியடி. பாவலர் அப்படின்னா யார்? பாவலர்னாக்கா பாட்டு ஏற்றுபவர், பாடல் பாடுறவங்க. அவங்க வாழக்கூடிய பூமி தான் நம்முடைய பூமி. நம் பாரதம் என்னும் தேசமடி. பாருங்கள், நம்ம நாட்டை பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, பாரத தேசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனந்தம் விளையும் பூமியடி, புகழ் ஆரம் கொண்ட தேசமடி. பார், நம்ம பூமி மகிழ்ச்சியான பூமி. அது மட்டுமல்ல, புகழாரம், நம்ம புகழக்கூடிய ஒரு தேசமாக இருக்குது. ஆரம் அப்படின்னாக்கா நம்ம நகை நட்டில் கேள்விப்பட்டிருப்போம், நகையில் கேள்விப்பட்டிருப்போம். அதே போல் அனைத்து ஆரங்களையும் கொண்ட நம்முடைய நாடு, நம்முடைய தேசம், எல்லாரும் புகழற மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவில் சிறந்த தேசமடி. பாருங்கள், நம்முடைய தேசம்தான் பல அறிஞர்களை உருவாக்குற தேசம், அறிவில் சிறந்த தேசம். அதே போல் அறிஞர்கள் வாழும் பூமி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா அறிஞர்களும் புலவர்களும் விஞ்ஞானிகளும் எல்லாருமே நம்முடைய நாட்டில் தான் அதிகமாக இருக்கிறாங்க. மலையாய் உயர்ந்த தேசமடி. பார், நம்முடைய தேசம் மலையாய் உயர்ந்திருக்கு தான், மலை போல் உயர்ந்திருக்குது. பெரும்பலமும் கொண்ட பூமியடி. பார், நம்முடைய நாட்டில் எல்லா வளமும் இருக்குது, நீர்வளம், நிலவளம், எல்லா வளமும் நம்முடைய நாட்டில் இருக்குது. அதுதான் என்னது? இந்தியா.
இந்தியா நமது தேசமடி. பாருங்கள், இந்தியாவை தான் நம்முடைய தேசம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இணைந்து ஒன்றாய் வாழ்ந்திடவே, நம்ம என்ன பண்ணோம், எல்லாரும் இணைந்து ஒற்றுமையாக இருக்கணும், ஜாதி மத வேறுபாடு இல்லாமல், இல்லை இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படின்ற வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே ஒற்றுமையாக ஒன்றாக இணைந்து வாழ்ந்திட வேண்டும். மண்ணை தாயாய் போற்றிடடி, நம்முடைய மண் தாய்நாட்டு மண்ணையே நம்ம என்ன சொல்லணும், தாயாய் போற்றிடடி. உன் கண்ணை போல காத்திடடி, உன்னோட கண்ணை நீ எப்படி பாதுகாப்பியோ அதே போல் உன்னோட நாட்டையும் பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கண்ணில் ஒரு கண்ணில் தூசிப்பட்டாக்க என்ன ஆகும், உடனே நம்ம அதை எடுக்கிறதுக்காக முயற்சி செய்வோம், இன்னொரு கண்ணும் கலங்கிடும். எப்படி நீ உன்னோட கண்ணை பத்திரமாக பார்த்துக்கிறியோ அதே போல் இதையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரிங்களா? சரி, நான் இப்போ உங்களுக்கு இந்த பாடல் வரிகளை படிக்கிறேன், கேளுங்க. ஆனந்தம் விளையும் பூமியடி, ஆனந்தம் விளையும் பூமியடி, கும்மியடி பெண்ணே கும்மியடி, சுகம் கோடி விளைந்திட கும்மியடி, நமது இன்னல் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி, பாவலர் புகழும் பூமியடி, நம் பாரதம் என்னும் தேசமடி, ஆனந்தம் விளையும் பூமியடி, புகழ் ஆரம் கொண்ட தேசமடி, அறிவில் சிறந்த தேசமடி, நல் அறிஞர்கள் வாழும் பூமியடி, மலையாய் உயர்ந்த தேசமடி, பெரும் வளமும் கொண்ட பூமியடி, இந்தியா நமது தேசமடி, நீ இணைந்து ஒன்றாய் வாழ்ந்திடவே, மண்ணை தாயாய் போற்றிடடி, உன் கண்ணை போல காத்திடடி. சரி, இப்போ நான் இந்த பாடல் பாடுறேன். இந்த பாடலுக்கு நமது ஆசிரியர்கள் ஆடுகிற நடனத்தை பார்க்குறீங்களா? பார்க்கலாமா? எல்லாம் அவ்வளோ இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதை பாருங்கள். கும்மியடி பெண்ணே கும்மியடி, சுகம் கோடி விளைந்திட கும்மியடி, கும்மியடி பெண்ணே கும்மியடி, சுகம் கோடி விளைந்திட கும்மியடி, நமது எண்ணல் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி, நமது எண்ணல் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி, பலர் புகழும் பூமியடி, நம் பாரதம் என்னும் தேசமாடி, பாவலர் புகழும் பூமியடி, நம் பாரதம் என்னும் தேசமடி, ஆனந்தம் விளையும் பூமியடி, புகழ் ஆரம் கொண்ட தேசமடி, ஆனந்தம் விளையும் பூமியடி, புகழ் ஆரம் கொண்ட தேசமடி, கும்மியடி பெண்ணே கும்மியடி, சுகம் கோடி விளைந்திட கும்மியடி, கும்மியடி பெண்ணே கும்மியடி, சுகம் கோடி விளைந்திட கும்மியடி, நமது எண்ணல் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி, நமது எண்ணல் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி, அறிவில் சிறந்த தேசமடி, நல்லறிஞர்கள் வாழும் பூமியடி, அறிவில் சிறந்த தேசமடி, நல் அறிஞர்கள் வாழும் பூமியடி, மலையாய் உயர்ந்த தேசமடி, பெரும் வளமும் கொண்ட பூமியடி, மலையாய் உயர்ந்த தேசமடி, பெரும் வளமும் கொண்ட பூமியடி, கும்மியடி பெண்ணே கும்மியடி, சுகம் கோடி விளைந்திட கும்மியடி, கும்மியடி பெண்ணே கும்மியடி, சுகம் கோடி விளைந்திட கும்மியடி, நமது எண்ணல் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி, நமது எண்ணல் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி, இந்தியா நமது தேசமடி, நீ இணைந்து ஒன்றாய் வாழ்ந்திடவே,
இந்தியா நமது தேசமடி, நீ இணைந்து ஒன்றாய் வாழ்ந்திடவே. மண்ணை தாயாய் போற்றிடடி, உன் கண்ணை போல காத்திடடி. மண்ணை தாயாய் போற்றிடடி, உன் கண்ணை போல காத்திடடி. குமியடி பெண்ணே குமியடி, சுகம் கூடி விளைந்திட குமியடி. குமியடி பெண்ணே குமியடி, சுகம் கூடி விளைந்திட குமியடி. நமது இன்னல் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே குமியடி. நமது இன்னல் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே குமியடி. எல்லாரும் இந்த நடனம் பார்த்து மகிழ்ச்சி அடைந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அடுத்து புத்தக பயிற்சிக்கு போகலாமா? சரி வாங்க, புத்தக பயிற்சி பார்க்கலாம். புத்தக பயிற்சி படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். இதில் நம்ம புத்தகத்தில் இருக்கிற புத்தக பயிற்சியை பார்க்கலாமா? சரி, அதில் முதலாவது இன்னல். இச்சொல்லின் பொருள் இன்னல். இச்சொல்லின் பொருள் உங்கள் புத்தகத்தில் மகிழ்ச்சி, துன்பம், கண்ணல், இன்பம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதுக்கு என்ன வரும்? இன்னல், அதனோட பொருள். இன்னல்னால் என்னது? துன்பம். இன்னல்னால் என்னது? துன்பம். சரிங்களா, துன்பப்படுறது தான் இன்னல்னு சொல்லுவாங்க. து இன் பா இம், துன்பம். சரிங்களா, இன்னல் இச்சொல்லின் பொருள் துன்பம். என்ன வரும்? துன்பம். சரி, அடுத்து கும்மியடி. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கும்மியடி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. என்ன வரும் உங்கள் புத்தகத்தில்? கும்மி கூட்டல் யடி, கும் கூட்டல் மியடி, கும் கூட்டல் மடி, கும்மி கூட்டல் அடி அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ எது வரும்? பிரித்து எழுதுகளை ஒரு சொல்லை பிரிக்கும்போது பொருள் தரணும் ரெண்டு பக்கமும், அதுதான். அப்போ எது வரும் அதில்? கும்மி கூட்டல் அடி. என்ன வரும்? கும்மி கூட்டல் அடி. சேர்த்து எழுதுனாக்கா கும்மி அடி. கு இம் மி, கும்மி கூட்டல் அடி. ஆ டி அடி, கும்மி கூட்டல் அடி. அப்போ என்ன வரும்? கும்மி அடி. என்ன வரும்? கும்மி அடி. சரி, அடுத்து மூன்றாவது போகலாமா? ஆனந்தம். ஆனந்தம் இச்சொல்லின் எதிர்ச்சொல். ஆனந்தம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. உங்கள் புத்தகத்தில் மகிழ்ச்சி, வருத்தம், அன்பு, கோபம் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. மகிழ்ச்சி, வருத்தம், அன்பு, கோபம். அப்போ என்ன வரும் ஆனந்தத்துக்கு எதிர்ச்சொல்? வருத்தம். என்ன வரும்? வருத்தம். வா ரு இத்தா இம், வருத்தம். ஆனந்தம் வருத்தம். சரி, அடுத்தது போகலாமா? அடுத்து நான்காவது. நான்காவது என்ன இருக்குது? ஒரே ஓசையில் முடியாத சொற்கள். ஒரே ஓசையில் முடியாத சொற்கள். அதில் பாருங்கள், தேசமடி, பூமியடி ரெண்டோ டிடின்னு முடியுது. அடுத்து போற்றிடடி, காத்திடடி. கும்மியடி கோடி, போனதடி போற்றிடவே. அப்போ என்ன வரும் அதுக்கு? போனதடி போற்றிடவே. ரெண்டு தான் ஒரே ஓசையில் முடியாத சொற்கள். என்ன வரும்? போனதடி போற்றிடவே. சரியா, மற்றதெல்லாம் எல்லாமே இறுதி எழுத்து டிடியில் முடிஞ்சிருக்குது. ஆனால் இது மட்டும்தான் டியிலையும் வேவ்லேயும் முடிஞ்சிருக்குது. சரிங்களா, ஒரே ஓசையில் முடியும்னா பாருங்கள், தேசமடி, பூமியடி, போற்றிடடி, காத்திடடி, கும்மியடி, கோடி, போனதடி போற்றிடவேன்னு இருக்குது. புரியுதா வித்தியாசம் உங்களுக்கு?
ஒரே ஓசையில் முடியாத சொற்கள்னா அதுதான் வரும். அடுத்து கும்மி ஆட்டத்தை குறிக்கும் படம். அங்கே உங்களுக்கு 4 படங்கள் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன படம்? கரகாட்டம், அதுக்கப்புறம் ஒயிலாட்டம், கும்மி ஆட்டம், கோலாட்டம். 4 ஆட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதில் எது கும்மி ஆட்டம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 4வது படம், அதில் பெண்கள் வட்டமாக நின்று கொண்டு கும்மி அடிக்கிறாங்க. அப்போது இந்த படம் தான் வரும். சரிங்களா? சரி. அடுத்து மொழியோடு விளையாடு. அதில் படங்களின் பெயரை எழுதுக. பெயரின் முதல் எழுத்துக்களில் உருவாகும் சொல்லுக்கு படத்துடன் இணைக்க. அங்கே படம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வந்து அந்த முதல் எழுத்தை வச்சு நம்ம இணைக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1வது கடல், விறகு, அதுக்கப்புறம் தையல் இயந்திரம். இந்த 3 படங்கள் கொடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த 3 படங்களில் இருக்கிற முதல் எழுத்தை மட்டும் நம்ம பார்க்கணும். இப்போ கடலில் முதல் எழுத்து என்ன இருக்குது? கா. அடுத்து என்ன இருக்குது? விறகுன்னு இருக்குது. விறகுல முதல் எழுத்து என்ன வரும்? வி. அடுத்து தையல் இயந்திரம் இருக்குது, அதில் முதல் எழுத்து என்ன வரும்? தை. அப்போது இது 3 சேர்த்து என்ன சொல்லலாம் நம்ம? கவிதை. என்ன சொல்லலாம்? கவிதை. அப்போது அதனோட பதில் கவிதை. கா வி தை, கவிதை. அடுத்த படத்தில் பாருங்களேன், முதல்ல மிளகாய் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? மிளகாய். அடுத்து தட்டு, அடுத்து வைக்கோல். இந்த 3 படங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் முதல் எழுத்தை மட்டும் சேர்த்து பாருங்களேன், என்ன வரும்? மீ. மிளகாயில் வந்து மீ வரும், தட்டில் வந்து தா வரும், வைக்கோலில் வந்து வை வரும். அப்போது அது 3 சேர்த்தால் என்ன வரும்? மிதவை. என்ன வரும்? மிதவை. அப்போது அதனோட பதில் மிதவை. மிதவைனா என்னது? அங் கடலில் படகு மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, அதை தான் நம்ம மிதவைன்னு சொல்கிறோம். அடுத்து 3வது போலாமல் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த படத்தில் பாருங்களேன், நீங்களே பதில் சொல்வீங்க. முதல்ல இருக்கிறது உரல், அடுத்து தவளை, 3வது விளக்கு. இந்த 3 படங்கள் இருக்குது இல்லையா. இதில் முதல் எழுத்தை மட்டும் ஒன்று சேருங்க பார்க்கலாம். உரலில் என்ன வரும்? உ. தவளையில் தா. விளக்கில் வி. அப்போது அந்த 3 எழுத்தையும் சேர்த்தால் நமக்கு என்ன வரும்? உ த வி, உதவி. என்ன வரும்? உதவின்னு சொல்லிட்டு வரும். இப்போல்லாம் உரல் இருக்குது யார் வீட்டில்னா? யார் வீட்லேயும் கிடையாது, எல்லார் வீட்லேயும் கிரைண்டர் தான் இருக்குது. சரி, இப்போ இந்த 3 எழுத்தையும் சேர்த்து பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். உ த வி, உதவி. அதனோட பதில் உதவி. சரியா? இது மாதிரி படம் கொடுத்தா நீங்கள் எழுதுவீங்களா? படத்தை முதல்ல என்னன்னு சொல்லிட்டு பேர் எழுதிக்கணும், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற முதல் எழுத்துக்களை சேர்த்து நம்ம புதிய சொற்களை உருவாக்கணும். அதுதான். சரி, அடுத்தது பாருங்கள், மலை, தச்சர், குரங்கு. மலை, தச்சர், குரங்கு இருக்கு இல்லையா. இப்போது முதல்ல இருக்கிற எழுத்து மட்டும் சேருங்க பார்க்கலாம். மலையில் என்ன வரும்? மா. தச்சரில் தா. குரங்கில் கு. அப்போ அது 3 சேர்த்தா என்ன வரும்? மா த கு, மதகு. மதகுனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மதகுனா இப்போ சாத்தனூர் அணை போயிருக்கீங்களா எல்லோரும், அங்கே கட்டி வச்சுருப்பாங்க பாருங்கள் டேம், அதுதான் மதகுன்னு சொல்கிறோம். எதை சொல்கிறோம்? இப்போ கல்லணையெல்லாம் போனீங்கன்னாக்கா இது மாதிரி கட்டி நீர் போகிறதுக்காக திறந்து விடுவாங்க பாருங்கள், இதை தான் மதகுன்னு சொல்கிறோம். அந்த டேமை தான் மதகுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரி, அடுத்து பாடலில் இடம்பெற்றுள்ள ஒத்த ஓசை சொற்களை
எழுதுக. இதில் ஒரே ஓசையுடைய சொற்களை எழுத சொல்லியிருக்காங்க அந்த பலூனில். ஒரே ஓசையுடையது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அப்போ என்னென்ன வரும் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். அதில் அவங்க வந்து பூமி அடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் பூமி அடி, தேசம் அடி, போனதடி, போற்றிடடி, காத்திடடி, இதெல்லாம் ஒரே ஓசையில் முடியும் சொற்கள். சரிங்களா? சரி, அடுத்து பொறுத்துக. பாரதம், தேசம், ஆனந்தம், சந்தோஷம், நெஞ்சம், உள்ளம், துன்பம், துயர், தாய், அம்மா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதில் முதல் என்ன வரும்? பாரதம், தேசம் அப்படின்னா நாடு, எது சொல்கிறோம்? நாடு. ஆனந்தம், மகிழ்ச்சி, அது எது? சந்தோஷம்னா மகிழ்ச்சி. நெஞ்சம், உள்ளம், மனம். அதே போல் துன்பம், துயர்னா இன்னல். தாய், அம்மா அப்படின்னா அன்னை. புரியுதா? இப்போ நீங்கள் இதில் நீங்கள் நான் எண்களை எழுதிக்கோங்க. நன்றி.